பேரன்புக்குரிய தோழர் சுந்தரராஜன் அவர்களே, நமது மூத்த தலைவர், தெற்கு தமிழ்நாட்டின் சென்மேலன தலைமையமாக மதுரையை நிறுவி மதுரை தமிழ்ச் சங்கம் என்பதைப் போல் மதுரையை நிறுவி இந்த பகுதியிலே சங்கத்தை கட்டி மிக வலுவான இயக்கமாக உருவாக்கிய நம்முடைய அருமை தலைவர் தோழர் எஸ் எம் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கிற தீக்கதர் பொறுப்பாசிரியர் தீக்கதர் பொதுமேலாளர் அருமை தோழர் கனகராஜ் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கிற தலைவர்களே, தோழர்களே, சகோதரிகளே, தோழர் விபிசிஏ நூற்றாண்டை எல்லா விஷயங்களைப் போலவும் முதலில் கொண்டாடுகிற பெருமையை இந்த கழகம், இந்த சங்கம் இங்கே நிறைவேற்றியிருக்கிறது. மிகச்சிறந்த துவக்கமாக இது அமைந்திருக்கிறது. நூற்றுக்கணக்கான நமது குடும்பத்து பெண்களும் குழந்தைகளும் இங்கே கலந்திருப்பது எனக்கு மிகுந்த நெகிழ்ச்சியை தருகிறது. அநேகமாக குடும்பம் குடும்பமாய் கலந்து கொள்ளுகிற ஒரு இயக்கம் என்பதிலே இந்த கழகம், போக்குவரத்து பொதுவாக இந்த கழகம் சிறப்பாக நாம் தொடர்ந்து அதிலே ஒரு சிறப்பை நாம் உண்டாக்கிக் கொண்டிருக்கிறோம். முதலில் என்னுடைய பாராட்டுக்களை அதற்காக தெரிவித்துக் கொண்டு தோழர் விபிசிஏ, நான் 1969 68 கடைசி நான் அவரை சந்தித்தேன் என்றால் அவரோடு பேசுகிற வாய்ப்பு இல்லை. அவர் தள்ளி நின்று தொழிலாளர்களிடம் உரையாற்றுகிறார், போக்குவரத்து தொழிலாளர்களிடம் உரையாற்றுகிறார். சற்று நேரம் கழித்து திடீரென்று பஸ்ஸுக்கு மேல் ஏறி நின்றார். தொழிலாளர்களுடைய கட்டுக்கடங்காத ஆவேசம், ஒரு பக்கத்தில் போலீஸ் துப்பாக்கி சகிதமாக நிற்கிறார்கள். 2-3 நாட்கள் சென்னை போக்குவரத்து தொழிலாளர் கையில் இருந்தது, வேறு எந்த செயலும் நடைபெறவில்லை. நான் அப்போது மாணவன், நான் ஒரு ஹாஸ்டலிலே எல்லா மாணவர்களும் வெளியே வருவதற்கு அஞ்சி வீட்டுக்குள்ளே விடுதிக்குள்ளே அடங்கி கிடந்த காலம். பேண்ட் போட்டு வெளியே வந்தாலே அடி கிடைக்கும், போக்குவரத்து துறையில் உதவி கிடைக்கும். வண்டியை எடுத்துக்கொண்டு வண்டிக்குள்ளே கட்டை கம்பி போன்ற ஆயுதங்களை போட்டுக்கொண்டு போக்குவரத்து தொழிலாளர்கள் சென்னை நகர தெருக்களிலே மாணவர்களை தேடி தேடி அடித்த ஒரு 3 நாட்கள். நான் அப்போது மாணவன், வெங்கடேஸ்வரா ஹாஸ்டலிலே நாங்கள் முடங்கி கிடக்கிறோம். எங்களில் சிலர் எப்போதாவது எப்போதும் போக்குவரத்து வழி வந்துவிடக்கூடும் என்று பாட்டிலே பெட்ரோலை ஊட்டிக்கொண்டு பெட்ரோல் பம்ப் ரெடி பண்ணி முதல் மாடிகளே உட்கார்ந்து இருக்கிற காட்சியெல்லாம் அப்படி நடந்து கொண்டிருந்த நேரம் 3 நாட்கள். இது நீடிப்பதிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை, என்னை போன்றவர்களுக்கு உடன்பாடு இல்லை. என்னை போன்றவர்கள் அன்றைக்கு இந்திய மாணவர் சங்கம் இல்லை, ஒரு மாணவர் சங்கம், தமிழ்நாடு மாணவர் சங்கம் என்று ஒன்று இருந்தது. அதனோடும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தோடும் கொஞ்சம் தொடர்பு கொண்டிருந்த மாணவர்கள் கல்லூரிகளிலே அப்போது 1 தேசிய இயக்கம், 2 திராவிட இயக்கம், 3 சோசியலிசம் கம்யூனிஸ்ட் இயக்கம். இந்த 3 முக்கியமான கருத்துகளும் 3 முக்கியமான பிரிவுகளும் ஒவ்வொரு கல்லூரியிலும் பணியாற்றும், ஒவ்வொரு கல்லூரியிலும் செயலாற்றும், எது சிறந்தது என்ற வாதம் நடக்கும். பேச்சு போட்டி கூட இதை சுற்றித்தான் இருக்கும். கல்லூரி இன்டர் காலேஜ் பேச்சு போட்டிகள் கூட இந்த தலைப்பை சுற்றியே அமையும். காந்தியம் சிறந்ததா, காந்தியம் உலக சமாதானத்தை கொண்டு வருமா போன்ற தலைப்புகள் வரும். அன்றைக்கு அப்படி இருந்த அந்த சூழலில் நாங்கள் இந்த 2க்கும் எதிராக ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் என்கிற முறையிலே, சமத்துவம் தேவை என்கிற முறையிலே இருந்த ஒரு சிறு பகுதி மாணவர்கள். ஆகவே இந்த போராட்டம் வந்த பிறகு, இந்த போராட்டம் நடக்கிற போது ஒரு பக்கம் தாக்கப்படுகிறோம், தாக்கப்படுவதிலே கோபம் எங்களுக்கும் இருக்கிறது. அடிபட்ட தொழிலாளிகள் மருத்துவமனைகளிலே 100 கிடக்கிறார்கள், மாணவர்கள் தொழிலாளர்களும் இருக்கிறார்கள். ஒரு தொழிலாளி இறந்தே போனார் சட்டக்கல்லூரி மாணவர் விடுதியிலே.
ஒரு உமர் என்கிற நம்முடைய டிரைவரை அடித்து தூக்கி கொண்டு போய் முதல் மாடியில இருந்து கீழே போட்டார்கள். அந்த தொழிலாளி அங்கேயே இறந்து போனார். அதை ஒட்டித்தான் போராட்டம் மிக வீழ்ச்சி அடைந்தது. அப்போது தொழிற்சங்க தலைவர் வீழ்ச்சின்ற போக்குவரத்து தொழிலாளியுடைய தலைவர், மதிப்புமிக்க தலைவர், பல சங்கம் இருக்கிறது, ஆளுங்கட்சி சங்கம் இருக்கிறது, ராகவானந்த வளர்ச்சி தலைவர், கோவிந்தராஜன் புரசவாக்கம் கோவிந்தராஜன் வளர்ச்சி தலைவர், ஐஎன்பிசி சங்கம் இருக்கிறது, எல்லோரும் இருக்கிறார்கள். இந்த சங்கத்தினுடைய இவர்தான் தொழிலாளிகள் மத்தியிலே மிகுந்த செல்வாக்கும் மரியாதையும் உள்ள தலைவர். இன்னொரு பக்கத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் பிரிந்து நாங்கள் நக்சலைட்டுகள், நாங்கள் தீவிரம், நீங்கள் உங்கள் தீவிரம் பத்தாது என்று சிபிஎம்ஐ குறை சொல்லிவிட்டு வெளியேறியவர்கள். போக்குவரத்து தொழிலாளர்கள் இருந்தவர்கள் தான் அங்கேயும் தலைவராக சில பேர் இருந்தார்கள். அவர்கள் அந்த பக்கத்திலிருந்து ஏற்பட்டுவிட்ட இந்த மோதலை, ஏற்பட்டுவிட்ட இந்த சச்சரவை மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இறந்தவர் ஒரு முஸ்லீம், அவருடைய பூத உடலை எடுத்துக்கொண்டு மசூதிக்கு போக வேண்டும், அதை அடக்கம் செய்ய அனுமதிக்க கூடாது என்று ஒரு சிலர் முயற்சிக்கிறார், கலகம் செய்கிறார். இல்லை இல்லை, நாம் அவருடைய உடலை அடக்கம் செய்ய வேண்டும், இந்த போராட்டத்தை மேலும் நீடிக்கக்கூடாது. தொழிலாளர்களும் மாணவர்களும் சமூகத்தின் இரண்டு கண்கள். அவர் பேசியதற்கு அப்படியே காதில் ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சமூகத்தின் இரண்டு கண்கள், ஒன்றை ஒன்று தாக்கிக் கொள்வதில் பொருளே இல்லை, நிறுத்துங்கள், சண்டையை நிறுத்துங்கள் என்று மிக துணிவாக குரல் எழுப்பிய முதல் தலைவர் தொடர் தீபிச்சின்ற நிறுத்துங்கள், சண்டையை நிறுத்துங்கள் என்றார். தொழிலாளர்களும் கேட்கவில்லை, மாணவர்களும் கேட்கவில்லை. ஒரு கட்டத்தில் அந்த குணத்தை எடுத்துக்கொண்டு மசூதிக்கு போவதற்கு முன்னால் சட்டக்கல்லூரி மாணவ விடுதி வழியாக அதை செலுத்தியாவது மீண்டும் ஒரு கழகத்தை உண்டாக்க வேண்டும் என்று சில தீவிரவாதிகள் முயற்சிக்கிற அந்த தருணத்திலே தான் அயன்புறம் பணிமனைக்கு முன்னால் தொடர் பிபிசி பஸ்ஸின் மீது ஏறி நின்று சொன்னார், நிறுத்துங்கள், சண்டையை நிறுத்துங்கள். அப்போது ஒரு பக்கத்தில் நின்று நானும் என்னுடைய நண்பர் ஒருவரும் பக்கத்திலிருந்து இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பேண்ட் போட்டிருந்தா அப்போ எங்களுக்கு பதில் கிடைச்சோம், நாங்கள் தனியாக இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலே ஏறி அவர் சொன்னார், தொழிலாளிகள் ஏராளமான பேர் ஒரே கூச்சல், கொந்தளிப்பு, எங்களை விடுங்கள், எங்களை விடுங்கள், எங்களை விடுங்கள் என்று கூச்சல் அடங்க மறுப்பது. பிறகு கடைசியாக இவர் எனக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னார், இதற்கு மேல் யாராவது இந்த இடத்திலிருந்து அந்த பிணத்தை எடுத்துக்கொண்டு முன்னோக்கி போக விரும்பினார், என்னுடைய பிணத்தின் மீது நான் போக வேண்டும் என்று கச்சித்தார், என்னுடைய பிணத்தின் மீது தான் நீங்கள் போக வேண்டும் என்று சொன்னார். மகிழிக்கு முன்னால் பாம்பு என்று சொல்வார்களே, அப்படி அந்த கூட்டம் அப்படியே அடங்கிய அதிலே பலர் இப்போது கண்புணால் இருக்கிறது. அதிலே பலர் அழுதார், ஏனென்றால் என் பிணம் என்று அவர் சொல்லிவிட்டார், வேண்டாம் என்று அவர்கள் உடனே ஆயுதங்களை கீழே போட்டார்கள், பஸ் இருந்து நின்றார்கள். பிறகு அவர் சொல்லுகிறபடி ஆடுகிறவர்களாக தொழிலாளிகள் மாறினார்கள். அதற்கு பிறகு அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முன்னால், இது அடுத்த நாள் நடக்கிறது, அதற்கு முதல் நாள் கோட்டைக்கு முன்னால் தொழிலாளர்கள் பல பஸ்ஸுகளிலே போய் நிற்கிறார்கள். போக்குவரத்து அமைச்சர் இன்றைய கலைஞர் அவர்கள், அவர்தான் போக்குவரத்து அமைச்சர், அண்ணா முதலமைச்சர், சட்டசபை நடக்கிறது, தொழிலாளிகள் வெளியே இப்போதுதான் அங்கே போக முடியாது, அப்போது கோட்டை வரைக்கும் போகலாம், கோட்டைக்கு முன்னால் இருக்கிற ரோடு வரைக்கும் போகலாம், கோட்டைக்கு எதிரில் இருக்கிற பாய்ச்சல் தான் கூட்டமே நடக்கும் அப்போதெல்லாம், இப்போதான் தள்ளி வைத்து விட்டார்கள். அப்போது மாணவர்கள் சாலையிலே, நம்முடைய தொழிலாளர்கள் சாலையிலே போய் அமர்ந்து கொண்டு நிற்கிறார்கள். கலைஞர் வந்தார், கலைஞர் சொன்னார், அமைச்சர் தொழிலாளியை பார்த்து சொல்லுகிறார், தொழிலாளியை கூச்சல் போடுகிறார்கள், பேச விடாமல் கூச்சல் போடுகிறார்கள். கலைஞர் சொல்லுகிறார், என்னுடைய எலும்பெல்லாம் உங்களுக்கு தான், என்னுடைய எலும்பை வேணையாக்கி உங்களுக்காக எசிப்பேன் என்றெல்லாம், நரம்பை வேணையாக்கி எசிப்பேன் என்றெல்லாம் பேசுகிறார். தொழிலாளர்கள் அடங்கவில்லை. சி கோவிந்தராஜன் சட்டமன்ற உறுப்பினர், வெளியே இருந்து விபி சின்னன் இவர்கள் வந்து அந்த தொழிலாளர்களை அமைதிப்படுத்திய பிறகுதான் அந்த தொழிலாளர் கூட்டம் கலைந்தது. சட்டமன்றத்திலே அண்ணா சொன்னார், இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதிலே உதவி செய்த தோழர் விபி சின்னன் அவர்களுக்கு நன்றி என்று சட்டமன்றத்தில் அண்ணா பேசினார். சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவர் சட்டமன்றத்திற்குள்ளே பாராட்டப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அது. அப்படி அந்த நிகழ்ச்சியிலே அவர் மிக கடுமையான ஒரு நிலைமை எடுத்தார். இரவு பகலாக அந்த 3-4 நாட்கள் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் எனக்கு தெரியாது.
நான் தண்ணீரின்றுதான் அவரை பார்த்துக் கொண்டிருந்தேன். அந்த தொழிலாளர்களை கொதித்து கொத்தளித்துக் கொண்டிருந்த தொழிலாளிகளை ஒரு சரியான நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டவர் அவர். அப்போதுதான் அவர் மீது எங்களுக்கு ஒரு அளவு கடந்த ஒரு பக்தி ஏற்பட்டது. அது பக்தி என்றே சொல்ல வேண்டும். ஓர் ஆண்டு கழித்து நாங்கள் படிக்கிற விடுதி, அதற்கு பக்கத்தில் கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், அதிலே நம்முடைய சங்கம், அந்த சங்கத்திற்கு நாங்கள் போவோம், போய் உட்கார்ந்துருப்போம். ஒரு நாள் சோவியத் யூனியனுடைய 50வது ஆண்டு 67 இருந்து தொடர்ந்து நடக்கிறது, 2-3 வருஷம் நடக்கும். பீப்புள்ஸ் டெமோக்ரஸியில் சென்ட்ரல் பேஜில் ஆர்டிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. சிபிஎஸ்சியினுடைய, சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாற்றினுடைய அந்த கடைசி அத்தியாயங்கள் அதில் வந்து கொண்டே இருக்கும். அவர் வந்த ஒரு வகுப்புக்காக நாங்கள் அந்த அலுவலகத்துக்கு போயிருந்தோம். அவர் வகுப்பெல்லாம் முடிந்து விட்டது. வகுப்பெல்லாம் முடிந்த பிறகு பெஞ்சிலே உட்காந்தாங்க. பெஞ்சு தான், ஒரே ஒரு சேர் தான் இருக்கும். பெஞ்சு மீடியெல்லாம் பாய் தான், பாயில் தான் எல்லாரும் உட்காரணும், சேர்லாம் கிடையாது. இது 69. அப்போ அவர்கிட்ட சில சந்தேகம் என்று நான் கேட்டேன். அந்த டூ டெமோக்ரஸி என்கிற ஒரு ஆர்டிகள், அதில் ஸ்டாலின் மற்றவங்களை எழுதின ஆர்டிகள், அதில் எனக்கு புரியலையே. அப்போ படித்தா எதுவும் புரியாது, ஏதோ படிப்பும் புரியாது. அதில் சில சந்தேகங்கள் எல்லாம் கேட்டபோது கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் அந்த பெஞ்சில் உட்காந்து கால் மேலே கால் போட்டுக்கொண்டு அவருக்கு கீழே காலடியில் நாங்கள் உட்கார்ந்துருந்தோம். அவருக்கான விளக்கங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆங்கிலத்தில் படித்து படித்து தமிழில் சொல்லுவது போன்ற சொன்னார். மிக நெருக்கமாக அவரோடு இருந்த தருணம் அது, முதல் தருணம். அதற்கு பிறகு நீங்களே நம்ப மாட்டீர்கள், இந்த இளம் பிள்ளைகளை, இந்த இளம் மாணவர்களை நம்முடைய இயக்கத்திற்குள்ளே கொண்டு வரவும் அவர்களை பயிற்றுவிக்கவும் வேண்டும் என்று அவருக்குள்ளே ஏதோ சபதம் எடுத்துக் கொண்டார்கள் செய்கிறது. எங்களுடைய விடுதிக்கு அடிக்கடி வருவார், என்னை தேடி வருவார். மாநில கல்லூரிக்கு ஒரு 12:30-12:30 மணிக்கு மாநில கல்லூரியினுடைய எங்களுடைய வகுப்பறைக்கு பக்கத்தில் நிற்பார். 1 மணிக்கு பிடிச்சி வெளியே வந்தோம்னா அதை பார்க்கலாம். அப்படியே கூட்டிக் கொண்டு வந்து ஒரு டீ வாங்கி கொடுத்து கண்ணகி சிலைக்கு பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் வந்து அவர் போர்ஸுடைய ஸ்டேட்டுக்கு பஸ் ஏறி போவார். அதற்கு முன்னால் சிறிது நேரம் அதை மரத்தடியில் உட்கார்ந்து கூட எதையாவது பேசுவார். அவர் தான் எங்க டீ வாங்கி கொடுத்துட்டு போவார். கையில் ஒரு சிசர் பாக்கெட், ஒரு டீ பெட்டி இப்படி தான் வச்சிருப்பார். பாக்கெட்டில் போட்டால் சட்டம் கட்டு போகுங்க, பாக்கெட்டில் போடவே மாட்டேன் சிகரெட் பாக்கெட்டை, இப்படி தான் வச்சு வருவார். இந்த தனி அக்கறை, இந்த குறிப்பாக இளம் மாணவர்கள் அல்லது இளம் தொழிலாளிகள் அல்லது இளம் படிப்பாளிகள் இவர்கள் மீது அவர் அன்றைக்கு செலுத்திய அக்கறை இன்றைக்கு வரை அது பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்போது அவர், நான் படித்து முடித்து விட்டு போகிற போது அவரிடம் வந்து நான் சட்டங்களில் சேர போறேன் அனுமதி கேட்டு தான் போனேன். உடனே அவர் உட்கார வச்சு 6 மாடு போடுவான், குட்டி போடுது, அப்புறம் அது குட்டி போடுது, அப்புறம் அப்போ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது, பிள்ளை பெற்றுக்க வேண்டியது, அப்புறம் பேரம் பேத்திக்க வேண்டியது, அது கொண்டு இப்படி இப்படி ஆரம்பிச்சு ஒரு வாரம் சொல்றாரு. பண்ணி கூடாத குட்டி போடுது, நீ இப்படி வாழப்போறியா அல்லது மற்றவர்களுக்காக நீ வாழப்போறியா? படிக்கணும், இப்படி சட்டம் படிச்சு என்ன பண்ண போற? ஏன் நீ வந்து கட்சிக்கு ஒரு நேரம் ஊழியராக வரக்கூடாது, என்ன மாதிரி ஏன் நீ இருக்கக்கூடாது என்று ஆரம்பித்து ரொம்ப நேரம் எனக்கு மிகப்பெரிய தயக்கம். நம்மளால இது எப்படி முடியும்? நம்ம வீட்டுக்கு பணம் அனுப்பணும், வீட்டுக்கு உதவி பண்ணணும், கடுமையான கஷ்டத்தில் இருக்கிற வீடு, அப்பா அம்மாவுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? 1008 குழப்பம். நான் சொன்ன, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ படிக்கிறதுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை என்று சட்டக்கல்லூரிகள் சேருவதை தடுத்தார். கடைசி காலத்தில் அவர் சொல்லுவார், உன்னை கெடுத்தது நான் தானே, உன்னை கெடுத்தது நான் தானே அடிக்கடி சொல்லுவார், உன்னை தான் நான் தான் கெடுத்தேன் அப்படிங்கிற. அப்படி அவர் வந்து கட்சிக்குள் ஆள் கொண்டு வருவது, கட்சிக்குள் முக்கியமானவர்களை தேர்த்துவது என்பது மிகுந்த அக்கறை செலுத்திய ஒரு தலைவர். தனித்தனியாக பார்த்துப்படுவார் அந்த நேர்த்தி, அது அவரிடமே நான் பார்த்த ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு நேர ஊழியராக என்னை ஆக்கிய பிறகு நான் வந்து முதல்ல எனக்கு போக்குவரத்து சங்கத்துக்குள்ள தான் எனக்கு கொண்டு வந்தாங்க. ஒரு பெரிய லெட்ஜர், இவ்வளவு பெரிய லெட்ஜர் இருக்கும். நான் போன உடனே அதை தூக்கி கொடுத்து இதுல இந்த பேரு, இந்த என்ட்ரி, இதெல்லாம் நீ போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. டெய்லி உட்காந்து மாங்கு 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 நூற்றுக்கணக்கான பேர், நம்ம மெம்பர்ஷிப் ரெஜிஸ்டர் என்ட்ரி போடணும்.
உட்காந்து போட்டுருப்பேன். மாணவர் சங்கத்துல இருந்து போக்குவரத்து சங்கத்துக்குள்ள வந்து ரெஜிஸ்டர் என்ட்ரி போட்டுக்கிட்டு இருக்கிறத பாக்குற போது, மாணவர் சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னன்னா ராமமாரி ஆற்றல் என்னன்னா நான் மாணவர் சங்கத்தில் இருக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது அவங்களுக்கு. ஆகவே அவங்க அப்பா இங்கே இருக்க வேண்டியது தானே, நீ தொழிற்சங்கத்தில் போய் என்ன பண்ண போற, தொழிற்சங்கத்தில் போனா ரெஜிஸ்டர் எழுதணும் அது எழுதணும் இது எழுதணும் ஆஃபீஸ் டெஸ்க் வேலையப்பா என்று அவர்கள் சொன்னார்கள். நான் விபிசிட்ட சொன்னேன், என்ன நீ டெஸ்க் வேலைங்கிறாங்க மாணவர் சங்கத்தில் இருக்கு சொல்றாங்களே அப்படின்னு கேட்டபோது, என்ன அழுக்கு பேசுறாங்க அவங்க, அவரை திடீர்னு பார்த்தா அழுக்கு பேசுறது, என்ன அழுக்கு பேசுறாங்க அவனுங்க, எது டெஸ்க் வேலை, டெஸ்க் வேலை இல்லாத எங்க புரட்சி இருக்கு, எழுத்து வேலை இல்லாம எங்க புரட்சி இருக்கு, தொழிலாளி கட்சியில வேலை செய்யாம அவனை திரட்டாம எங்க புரட்சி இருக்கு, எவன் சொன்னவன் அப்படின்னு கட்டாபிச்சான் பேசி, நீ ஒழுங்காக தொழிற்சங்கத்துல உறுப்பினராக முழுநேர ஊழியராக நீ இருந்து செயல்பட வேண்டும் என்று அன்னைக்கு அவர் எனக்கு வழிகள். இன்னைக்கு அது வந்து எனக்கு வந்து ஒரு, நான் இதை ஏன் சொல்றேன்னா, தொழிற்சங்கத்தில் பணியாற்றுகிற வாய்ப்பு கிடைக்கக்கூடியவர்கள் அந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி தொழிலாளர்கள் இயக்கத்திற்குள் வென்றெடுக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழிற்சங்கத்துக்குள் வருகிற போது என்ன வேலை இருக்கு, எழுத சொல்றாங்க, அதை பண்ண சொல்றீங்க, என்கொயரிக்கு போக சொல்றீங்க, எல்லாரும் போடுறது பத்தலா இருக்குது, இது அனைத்தும் நாம் செய்ய வேண்டிய அடிப்படை வேலையினுடைய வேலைய பாகங்கள் தான் இவை அனைத்தும். இதை விட்டுட்டு இதை துண்டாக்கி நீங்க வேற ஒன்றும் பண்ணிட முடியாது. அது மிக ரொம்ப கோபத்தோடு சொன்னார். ஆகவே நீ எங்கேயும் போக கூடாது, இந்த இந்த தொழிற்சங்க வேலையில தான் ஈடுபட வேண்டும் என்று சொன்னார். அவரோடு இருந்த அந்த காலம் 70ல் இருந்து 87 வரை ஒரு 18 ஆண்டு காலம் பிரதானமாக நான் எந்த வேறு சங்கத்திற்கு நான் போனது கிடையாது. அந்த 18 வருஷம் எத்தனையோ சங்கங்களை அவரே என்ன கூப்பிடுவார், நீ வைஸ் பிரசிடண்டா வந்துரு, நீ வைஸ் பிரசிடண்டா வந்துரு, எம்ஆர்எஃப்க்கு லேலண்டுக்கு ராசுலுக்கு போக்குவரத்து அங்கே நீங்க கொடுத்துருக்கீங்க, போக்குவரத்து சங்கத்தை தாண்டி நான் எங்கும் வரமாட்டேன், என்னுடைய முழு வேலையும் இதற்கு தான் இருக்கும் என்று நான் சொன்னேன். பிறகு சமையல் பொதுச் செயலாளர் சங்கங்கள்லாம் ஆன பிறகு 18 ஆண்டுகள் அவரிடம் இந்த போக்குவரத்துக்கு உதவி செய்பவனாக, பிறகு அரசியல் பணிகள் மற்றது அவர் எழுத வேண்டியது, அவர் செய்ய வேண்டியது, அவருக்கான நோட்டீஸ், அவருக்கான பல்வேறு குறிப்புகள், இதையெல்லாம் செய்ய வேண்டிய வேலைகளை நான் அவரோடு இருந்து நான் செய்தேன். அப்படி செய்கிற போது எல்லா இடங்களுக்கும் அவர் என்னை அழைத்துச் செல்வார். மருத்துவமனைக்கு யாரையாவது பார்க்க போவதென்றால், வேறு சங்கத்தினுடைய பேச்சுவார்த்தைக்கு போவதென்றால், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவதென்றால், இப்படி எல்லா இடங்களுக்கும் அவரோடு நான் போகின்றவனாக இருந்தேன். உதவிக்காக மற்றதற்காக போகின்றவனாக இருந்தேன். தனியாக உட்கார்ந்து நீ இப்படி இப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் என்றைக்கும் அவரும் சொல்லிக் கொடுத்ததில்லை. அரசியல் இயக்கத்தில் யாரும் அப்படி சொல்லிக் கொடுக்கவும் மாட்டார், சொல்லிக் கொடுக்கவும் முடியாது. அவர்களோடு அவர்களாக நீங்கள் வேலையில் ஈடுபட்டு ஒரு வேலையை எப்படி செய்கிறார்கள், ஒரு பிரச்சனையை எப்படி எதிர்கொள்கிறார்கள், மாற்று கருத்தை அவர்கள் எப்படி நமக்கு சாதகமாக நம்முடைய வாதத்தை முன்வைக்கிறார்கள், எப்போது கோபப்படுகிறார்கள், எப்போது கோபப்படாமல் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அவர்களோடு அவர்களாக இருந்துதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நலத்துறை இருக்கிறார் என்றால் எக்ஸாம் உடனே உட்கார்ந்து ஆனா அவன் நான் சொல்லிக் கொடுப்பதை போல அவருக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. இந்த பிரச்சனைக்கு இப்படி எழுத வேண்டும் என்று அவர் எழுதுகிற போது, டிக்டேட் பண்ணுகிற போது இவர் படித்துக் கொள்ள வேண்டும், இவர் அதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும், இந்த இப்படித்தான் பாதிக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அவரோடு எல்லா தருணங்களிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், பொதுக்கூட்டங்களில், வகுப்புகளில், அனைத்திலும் இருந்த போது நான் பார்த்தது, அவர் வந்து சில சந்தர்ப்பங்கள்ல சொல்லுவார், சோறு வரும் நமக்கு, என்னங்க இப்படியே இருக்குது, எத்தனை நாளைக்கு இப்படியே இருந்தது, சரியா தரமா முடிச்சுக்கிட்ட போல தெரியுது, இது வெளியும் போக முடியாது, என்ன இது, ஏன்னா பெரிய கூட வெற்றி மேல் வெற்றி வந்து குவிக்கிட்டா இருந்துங்க, ஒன்றும் கிடையாது, ஒன்றையும் காரணம், தேர்தலில் பார்த்தா தோல்வி, இங்கே பார்த்தா தோல்வி, அங்கே பார்த்தா தோல்வி என்று அப்படிப்பட்ட அந்த தருணங்கள் வருகிற போது அவருக்கு புரிஞ்சிடும், அது ஒரு 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 இந்த தோல்வியை பார்த்து இப்படி இருக்கிறான், அல்லது இதை பார்த்து இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு சமூக இயக்கம் என்பது நேர்மையாக எதுவும் இல்லாதவனுக்கான இயக்கமாக நீ நடத்தும் போது, இயக்கத்தில் நீ இருக்கும் போது, சகலமும் தலைகளாக இருக்கிற ஒரு சமூகம் இது, எல்லா தரப்பும் சுரண்டலை எதிர்த்து நிற்கிற, இந்த மொத்தமும் தவறு என்று சொல்லுகிற நம்மை ஒன்றாக சேர்ந்து கட்டாக சேர்ந்து எதிர்ப்பார்கள், எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்கிறாய், சகலவற்றையும் நீ எதிர்த்து நிற்கிறாய் என்பதை மறந்துறாங்க, தோல்வி வரும், எல்லாம் வரும், ஆனா இறுதி வெற்றி உனக்கு என்கிற நம்பிக்கை உனக்கு வேணும், நிச்சயமா நாம தான் ஜெயிப்போம், எந்த சூழ்நிலையிலும் எந்த தனிநபருக்காகவும் நீ வந்து விசுவாசமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை,
எந்த தனி நபருக்கும் நீ ஒரு எனக்காக நீ விசுவாசமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ புரட்சிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும், மாற்றம் என்பதற்கு நீ விசுவாசமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அவர் நீங்க பொதுக்கூட்டங்கள் நீங்க பேசினா, இப்ப நீங்க அவர் பொதுக்கூட்டம் கேட்டவங்க இருப்பீங்க, அவர் முடிக்கும் போது ஒரு ஒரு ஏதாவது ஒரு நம்பிக்கையை உங்க மனசுல திணிக்காம அந்த பொதுக்கூட்ட முடியாது, அவர் அவர் பேச முடியாது. கடைசியில புரட்சி அல்லது போராட்டம் அல்லது இதை செய்ய முடியும் என்கிற மாதிரி தான் அவருடைய பேச்சு முடியும். வகுப்புனே அப்படித்தான் முடியும். உங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு உறுதி எப்படி அவருக்கு வந்ததுன்னு எனக்கு இப்போ தெரியல. இப்போ இப்பவும் நம்ம திடீர்னு பார்த்தா சஞ்சலம் வரும், ஆனா எப்படி அவ்வளவு பெரிய உறுதி வந்ததுன்னு தெரியல. அவர் பிறந்து 15 வயது ஆவதற்குள்ளாகவே பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் போதே தேசிய இயக்கம், சுதந்திர போராட்டம், முதல் உலக யுத்தம், பெரிய மாற்றங்கள், ரஷ்ய புரட்சி போன்ற மாற்றங்கள் இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு தருணத்தில் காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவுக்கு வந்து சுதந்திர போராட்டத்திலே பங்கெடுத்து போராட்டத்தை மக்கள் இயக்கமாக மாற்றிக் கொண்டிருக்கிற காலம், மக்கள் சுதந்திரத்திற்காக என்ற போராட்டத்தில் பெருமளவிலே பங்கெடுக்கிற காலம், அது வரைக்கும் தனி தலைவர்கள் கடிதம் எழுதி கொண்டிருந்த காலம், மக்கள் இயக்கமாக மாறி அந்த தருணத்தில் தான் அவர் இளம் சிறுவனாக அவர் 17 பிறந்து ஒரு 15 ஆண்டுகளுக்குள்ளாக காந்தி அவரை பார்த்து, இந்த நாட்டினுடைய மாணவர்களை பார்த்து, வக்கீல்களை பார்த்து, இந்த படித்தவர்கள் பணியில் இருப்பவர்கள் எல்லோரையும் பார்த்து அறிவுகோள் விடுத்தார். பள்ளியை புறக்கணியுங்கள், கல்லூரியை புறக்கணியுங்கள், அலுவலகத்தை புறக்கணியுங்கள், போராட்டத்திற்கு வாருங்கள் என்று அழைத்தார். அப்போது பள்ளியை புறக்கணித்து விட்டு வந்த பல்லாயிரக்கணக்கான மாணவர்களே ஒருவர் இந்த இளம் மாணவன் பள்ளி படிப்பை துறந்து காந்தி அழைக்கிறார் என்று வந்தவர். காந்தியால் கவரப்பட்ட ஒரு சிறுவன் பள்ளிப்படிப்பை விட்டு போராட்டத்திற்கு வருகிறார். 18 வயது ஆகாதவன் என்பதால் அவர் சிறைக்கு போகவில்லை, இல்லாவிட்டால் அந்த வயதிலேயே சிறைக்கு போயிருப்பார். 18 வயது ஆன பிறகு அவருடைய சிறைவாசம் தொடங்கி மொத்தம் 9.5 ஆண்டுகளுக்கு மேல் சிறையிலே கழித்தவர். சிறையிலே என்றால் சிறைக்கு போனார், சிறையில இருந்தார் என்பதல்ல, சிறைக்குள்ளே கடுமையான அடக்குமுறைகளை வெள்ளையர்கள் காலத்தில் எதிர்கொண்டவர் சிறையிலே. அவர் அவருடைய காலில் காலில் இருக்கிற காலில் எப்படி அடிச்சாங்கலாம் காட்டுவது, அந்த கால் ரத்த ஓட்டமே குறைந்து போகிற அளவுக்கு, கேரமணியினுடைய கதை அதுதான், அவருடைய காலில் ரத்த ஓட்டம் குறைஞ்சதுக்கு காரணம் சிறையில் அவருடைய கால் முழங்காலுக்கு கீழே அடித்து 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 நரம்புகளை எல்லாம் அவர் நெய்த்தது தான் அவருடைய கடைசி காலத்தில் பட்ட பெரும் கஷ்டத்திற்கு காரணம். அப்படிப்பட்ட அடிவு ஏன் சிறைக்குள் போய் அடி வாங்கினார்கள், சிறைக்குள்ளே சீர்திருத்தம் வேண்டும், கைதிகளுக்கு கைதிகளை நடத்துகிற விதத்தில் சீர்திருத்தம் வேண்டும், நாங்கள் ஒன்றும் அடிமைகள் இல்லை என்று சிறை சீர்திருத்தத்திற்காக, சிறைக்குள்ளே கைதிகளின் உரிமைகளுக்காக போராடிய காரணத்திற்காக அவர் அடிபட்டார். இப்படி எல்லா தலைவர்களும் அடிபட்டார்கள், அவர் மட்டுமல்ல, ஏ கே கோபாலனில் இருந்து, ராமமூர்த்தியில இருந்து அத்தனை பேரும், இந்த சிறைக்குள்ளே இருந்தவர்கள் தேசிய தலைவர்கள் காமராஜர் உட்பட பிபிசியோடு பிபிசி காமராஜர் எல்லாம் ஒரே சிறையில வேலூரில் இருந்திருக்கிறார்கள். தியாகராஜ பகவர் அவரெல்லாம் ஒரே சிறையில வேலூரில் இருந்திருக்கிறார்கள். சிறைக்குள்ளே தேசிய இயக்க தலைவர் தமிழ்நாட்டினுடைய எல்லா அரசியல் தலைவர்களோடும் சிறைக்குள்ளே இருந்தவர்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் இந்த சிறை சீர்திருத்த போராட்டத்திற்கு முன்வந்தது கிடையாது. ஆனால் அந்த சீர்திருத்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள், கம்யூனிஸ்டுகளை எப்படி நடத்த வேண்டும், சிறை கைதிகளை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கான போராட்டத்தில் உண்ணாவிரதம். உண்ணாவிரதம் என்றால் இந்த எச்சில் கூட விழுக்கக்கூடாது என்கிற அளவுக்கு தீவிரமான உண்ணாவிரதம் இருக்கிறதோ அந்த உண்ணாவிரதம், அப்படிப்பட்ட உண்ணாவிரதம் அனைத்தையும் சிறைக்குள்ளே இருந்து நடத்திய பல நூற்றுக்கணக்கான கம்யூனிஸ்டுகளிலே ஒரு தலைசிறந்த முதன்மையான உறுதி மிக்க எல்லோருக்கும் முதல் பரிசீலை நிற்கிற ஒரு மனிதனாக சிறைக்குள்ளே அவர் வாழ்ந்திருக்கிறார். அடி 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 சித்திரவதை, எந்த சூழ்நிலையிலும் உரிமைகள் எதையும் விட்டுத்தர முடியாது, எந்த சூழ்நிலையிலும் அடக்குமுறைக்காக உரிமைகளை காவு கொடுக்க முடியாது, பணயம் வைக்க முடியாது என்கிற மன உறுதி அவருக்கு அந்த பருவத்திலிருந்தே வந்திருக்கிறதோ என்பது தெரியவில்லை. கடைசி வரை அது கொஞ்சம் கூட மங்காமல் இருந்தது. ஒவ்வொரு போராட்டத்திலும் அவர் பல முறை மரணத்தின் வாயில் வரை சென்று திரும்பியவர். எனக்கு தெரிய ஆவடி டேங்க் ஃபேக்டரி தொழிற்சாலையிலே ஒரு போராட்டம், அது வந்து டிஃபென்ஸ் பாதுகாப்பு, அங்கே வந்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது, அந்த தொழிலாளி சங்கத்திலேயே இருக்கக்கூடாது என்பதெல்லாம் விதி.
அவர்கள் எல்லாம் அசோசியேஷன் வைத்துக் கொண்டு இன்றைக்கு நாம் அடைத்துக் கொண்டிருக்கிறோம். பிறகு அவர் வேலை நிறுத்தம் செய்தார் விடுவார்களா? அந்த வேலை நிறுத்தம் கூட அங்கே தொடங்கியது. அப்போது விபி சிந்தன், பிச்சையாளர் போன்ற தலைவர்கள் ஆதரவு தெரிவிப்பதற்காக அந்த பாதுகாப்பு வளாகத்துக்குள்ளே, அந்த காம்பவுண்டுக்குள்ளே அவர்கள் போகிறார்கள். அந்த அந்த இடத்துக்குள்ள காம்ப்ளெக்ஸுக்குள்ள போன பிறகு திடீரென்று காவல்துறை தாக்க தொடங்குகிறது. கடுமையான தீச்சாய் என்றால் குறிவைத்து நம்முடைய முன்னோடி தலைவர்களை, யாரெல்லாம் கம்யூனிஸ்ட் இயக்கத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் கருதுகிறார்கள், அவர்களெல்லாம் குறிவைத்து தாக்கினார்கள். அவர்கள் தேடி தேடி தாக்க தொடங்கியது தோழர் விபி சிந்தனையும் பிச்சையாளர். தேடி தேடி எங்கிருக்கிறார்கள்? தொழிலாளிகள் காப்பாற்றுகிறார்கள், தொழிலாளிகள் அவர்கள் ஒரு இடத்தில் கொண்டு உட்கார வைக்கிறார்கள், பாதுகாக்கிறார்கள். ஆனால் தேடி தேடி அடித்தார்கள். கடைசியிலே அவர் வந்து உடம்பு முழுவதும் அடிபட்டு ஒரு ஒரு ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் பார்க்க போகிறபோது அவர் வந்து அந்த துணியை விலக்கி காட்டினார். அவருடைய தொடையில், அந்த செருப்பு உடம்புல அந்த தொடையில மூட்ஸ்கால் அப்படியே, அது வந்து ரெண்டு மூணு நாள் அது போகலாம், கண்ணி போய், ரத்தம் முழுவதும் கண்ணி போய். அதுல தொழிலாளர்கள் தங்கள் ஊழியரை பணைய வைத்து இவர்களை காப்பாற்ற முடிஞ்சிருந்த கதை. அதே மாதிரி மூலக்கடை, மூலக்கடையில திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஏராளமான போராட்டங்கள், எண்ணற்ற போராட்டங்கள். எதற்காக அந்த போராட்டங்கள் நடந்தது? அந்த போராட்டங்கள் அனைத்தும் தொழிற்சங்கங்கள் உண்டா? உண்டு. ஆனால் முதலாளி விரும்புகிற சங்கம் மட்டும்தான் இருக்கும். அந்த சங்கம், ஐஎன்டிசி சங்கமோ மற்ற சங்கமோ இருக்கும், அந்த சங்கம் தொழிலாளர்களுக்கு ஓவர் டைமை பற்றி பேசாது, பணி நிரந்தரத்தை பற்றி பேசாது, விடுமுறைகளை பற்றி பேசாது, உற்பத்தியை பற்றி மட்டும் பேசும். ஆக தொழிலாளிகள் இந்த சங்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற போராட்டத்தை துவங்குகிறார்கள். யார் நமக்காக நிர்வாகத்தை எதிர்த்து, முதலாளிகள் எதிர்த்து போராடுவார்கள் என்று தேடி அவர்கள் கம்யூனிஸ்ட் பக்கம் வருகிறார்கள். குச்சியாளர்லாம் அப்போது கம்யூனிஸ்ட் தலைவர், ஏ கே கோதன் கோதன் ராவர்லாம் கம்யூனிஸ்ட் தலைவர், சிபிஎம் அவர்கள் இங்கே வருகிறார்கள். கட்சி அவர்களுக்கு அந்த பொறுப்பை தருகிறது, இவர்களை எல்லாம் நீங்கள் திரட்டுங்கள், இந்த போராட்டங்களிலே தலையிடுங்கள், இந்த போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்துங்கள் என்று. அதிலே தோழர் விபிசி இவர் எல்லோரும் சேர்ந்து ஏராளமான போராட்டங்கள், 100 நாள், 105 நாள் என்று போராட்டங்கள். இந்த போராட்டங்கள் ஒவ்வொன்றும் போலீஸ் நடக்கும் வரைக்கும் வெத்திச்சாட்சிக்கும் ரவுடிகளின் தாக்குதலுக்கும் ஆளாயிற்று. அந்த ஒவ்வொரு தருணத்திலும் தோழர் விபிசி குறிவைக்கப்பட்டார். ஒவ்வொரு தருணத்திலும் ஏராளமான துப்பாக்கிச்சூடு, பின்கோவிலை துப்பாக்கிச்சூடு, அரவங்காட்டை துப்பாக்கிச்சூடு, நெய்வேலியிலே துப்பாக்கிச்சூடு என்று வரிசையாக துப்பாக்கிச்சூடு, பிணங்கள் விழுந்து கொண்டிருந்த காலம், வெண்மணியிலே 44 பேர் உயிரோடு கொளுத்தப்பட்டுவதற்கு போலீஸ் உடந்தையாக இருந்த காலம், அந்த காலத்தில் அவ்வளவு உழைப்பாளர்கள், விவசாயிகள் கொல்லப்பட்ட காலம், திமுகவினுடைய முதல் 2-3 ஆண்டுகள், அன்றைக்கு அந்த போராட்டத்தில் ஆட்சியின் அடக்குமுறை, போலீஸின் அடக்குமுறை, சீர்திருத்த தலைவர்களின் அடக்குமுறையை எதிர்த்து தொழிலாளர்களுக்கு நம்பிக்கை ஊட்டிய தலைவர்கள், உன்னால் முடியும், ஒத்துக்கொள்ளாதே என்று அவர்களை திரட்டிய தலைவர்களில் தோழர் விபிசி முதன்மையானவர். விபிசி அந்த தொழிலாளர்களுக்கு என்ன செய்வது பொருத்தமாக, எப்படி நீ வந்து நிதானமாக அதே நேரத்தில் தொழிற்சங்கத்துக்குள்ள வரையறையை மறந்து விடாமலும் நாம் நம்முடைய போராட்டத்தை நடத்த வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்ததோடு மட்டுமல்ல, இந்த போராட்டத்தை நீங்க ஒன்று மட்டும் நடத்தணும், இந்த போராட்டத்தை பல இயக்கங்களை இணைத்து நீங்க நடத்தணும் என்று அவர்களுக்கு போதித்தவர் அவர். அந்த தத்துவார்த்த தெளிவு அந்த போராட்டத்திற்குள்ளே தோழர் விபிசியால் நம்முடைய தலைவர்களுக்கே ஊட்டப்படாமல் போயிருக்கவரால் அந்த போராட்டங்கள் திசை மாறி போயிருக்கலாம், அந்த போராட்டங்கள் அதிதீவிர போராட்டங்களாகி அழிந்து போயிருக்கலாம். அன்றைக்கு அவைகளையெல்லாம் அந்த கொட்டை வைத்தது யார் தெரியுமா? என் எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய மனைவி டி ஏ மதுரம். என் எஸ் கிருஷ்ணனோடு அவருக்கு இருந்த பரிச்சயம், மதுரத்தோடு அவருக்கு இருந்த பரிச்சயம், தியாகராஜ பாகவரோடு அவருக்கு இருந்த பரிச்சயம், காமராஜரோடு அவருக்கு இருந்த பரிச்சயம், எல்லா தலைவர்களோடும் தோழர் மாப்போசி அத்தனை பேரோடும் அவருக்கு ஒரு இது இருந்தது. அதற்கு என்ன காரணம்? பல சண்டை நடக்கும் போதும், பல மோதல் நடக்கும் போதும், எல்லாவற்றையும் கடந்து விபி சிந்தன் பெருமதிப்பு கூறியவராக அவர்கள் மனதிலே எப்போதும் இருந்து கொண்டதற்கு என்ன காரணம்? அவருடைய மேதமை, அவருடைய கொள்கையில் அவர் காட்டிய உறுதி, தனது நிலைக்கு வாதாடுகிற போது கூட மற்றவர்களை சாதாரணமாக காயப்படுத்தி விட மாட்டார், காயப்படுத்துவர்களுடைய பேச்சிலே இடமே இருக்காது.
ஆனால் மிக உறுதியாக வாழலாம். சொன்னாரே நம்முடைய போக்குவரத்து பணி நிரந்தரத்திற்கான போராட்டம் நாம் கோரிக்கை வைப்போம். கோரிக்கையிலே தொழிலாளர்களை 240 நாட்களாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தினக்கூலி தொழிலாளிகள் தினக்கூலி வைத்தோம். இந்த கோரிக்கையை வைத்து கிளர்ச்சி செய்கிறோம், எல்லோரும் செய்கிறோம். கடைசியில கூட்டு வருகிறது, கூட்டான போராட்டம் வருகிறது. அதில் எல்லா தலைவரும் வருகிறார்கள். ஆளுங்கட்சியை தவிர மீதம் இருக்கிற எல்லா தலைவர்களும் வந்து விட்டார்கள். அந்தோணி பிள்ளை இருக்கிறார், தலைவர்கள் இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் வேலை நிறுத்தம் என்று நாம் நோட்டீஸ் கொடுத்தோம். அந்தோணி பிள்ளை கேட்டார், நீங்க யாருக்காக சங்கம் நடத்துகிறீர்கள்? நிரந்தர தொழிலாளிக்காக சங்கம் நடத்துகிறீர்களா அல்லது இந்த கேஷுவல் தொழிலாளி திறக்குறி தொழிலாளிக்காக சங்கம் நடத்துகிறீர்களா? திறக்குறி தொழிலாளிகள் உங்களிடம் மெம்பரா என்றெல்லாம் அவர் கேட்டார். பிபிசியினுடைய கோபத்தை அப்போது நான் பண்ணி மகாராஜாவா யாருக்காக பேசுகிறார்? தினக்கூலி தொழிலாளி என்ற தொழிலாளி தான், அவனுக்காகவும் தான் நான் வேலை நிறுத்தம் செய்ய போகிறேன் என்று அவர் சொன்னார். அந்தோணி பிள்ளை எல்லோரும் கடைசி வரை அந்த போராட்டம் முடிந்து அதற்கு பிறகும் கூட தினக்கூலிகளுக்கான சங்கம், தினக்கூலிகளுக்கான சங்கம், தினக்கூலிகளுக்கான சங்கம் என்று நம்மை பேசிக் கொண்டிருந்தார்கள். இல்லை, இவர்களுக்காகத்தான் நான் முதல் கோரும் கோஷம் வைப்பேன், எல்லோருக்குமாக. ஆனால் இவர்கள் முக்கியம், இவர்களுடைய பணி நிரந்தரம் முக்கியம். ஒரு நிறுவனத்திலே 10 பேர் நிரந்தர தொழிலாளி, 100 பேர் நிரந்தரப்பட்ட தொழிலாளி என்றால் அங்கு தொழிற்சங்கம் தலைக்காது, அங்கு நிரந்தர தொழிலாளியின் உரிமை கூட நிலைக்காது என்று உறுதியாக வாதிட்டவர் கூட நீப்பி சென்றார். அது நம்முடைய நம்முடைய தத்துவம், நம்முடைய கொள்கையின் பாகம் அது. அதனால்தான் மிக உறுதியாக அதை எதிர்த்து அவர் நின்றார். கடைசியில அந்த போராட்டம் நடந்தது 77. அன்றைக்கு நாம் வெற்றி பெறவில்லை, பிறகு அடுத்த ஒப்பந்தத்திலே நாம் வெற்றி பெற்றோம். அந்த போராட்டத்தில் நாம் ஒரு தேதியை சொன்னோம், 30 வேலை நிறுத்தம் என்று சொன்னோம். நாம மற்றவங்க வரல, 30 வேலை நிறுத்தம் என்று நாம் அறிவித்தோம். ஆகஸ்ட் 30 எல்லாரும் சேர்ந்த என்ன அறிவித்தாங்க தெரியுமா? நாங்கெல்லாம் ஆகஸ்ட் 27 ஸ்ட்ரைக்கினார். நாம 30 சொன்னோம், உன்ன அவங்க ஆகஸ்ட் 27 ஸ்ட்ரைக் என்று சொன்னார்கள். நாம் என்ன பண்ணியிருப்போம்? நான் சொல்றது என்ன சொல்லியிருப்போமா? நாங்கெல்லாம் கமிட்டியில நம்மளுடைய தோழர்கள் சண்டை போட்டோம். நாங்க 30 சொல்றோம், போட்டிக்கு நம்ம 27 போடுறோம். அவன சைக் பண்ண போறான், நாம தான் சைக் பண்ண போறோம். அவன் பண்ணிட்டு பார்க்கலாம் என்ன பண்ண போறான்னு பார்ப்போம். ஆ, இங்க நம்மளுக்கு குடிச்சாங்க. நம்ம அப்போ என்னடா அழுத்து பேசுறீங்க? 27 இல்லை, நமக்கு கௌரவம் இல்லை. வேலை நிறுத்தம் முழு வெற்றியோடு நடக்க வேண்டும். வேலை நிறுத்தம் கூடாது என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்களே வேலை நிறுத்தம் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே அதே 27 நாமும் வேலை நிறுத்தம் என்று அறிவியுங்கள் என்று சொன்னார். வேலை நிறுத்தம் பிரம்மாண்டமான வேலை நிறுத்தம். ஒரு வண்டி ஓடல, MGR முதலமைச்சர் ஒரு வண்டி ஓடல. MGR பார்த்தாரு, என்னடா வண்டி ஓடல, ஒண்ணும் ஓடல. எல்லா மாவட்டத்திலிருந்து வண்டி சென்னைக்கு வருது. இங்கெல்லாம் முழு ஸ்டேட் கிடையாது, மதுரை கிடையாது, இங்க கிடையாது, இங்க கிடையாது. இங்க இருந்து வண்டி அங்க வருது, வண்டி எல்லாம் வருது. MGR சொல்றாரு எல்லா எல்லாத்துக்கும் ஒரே டிக்கெட் தான், 30 பைசா. அப்பல பைசா கணக்கான எங்க இருந்தாலும் எங்க இருந்தாலும் 30 பைசா. ஒரு கட்டத்தில் டிக்கெட்டை வாங்கினா ஏறுங்க இறங்கிக்கிற மாதிரி சொன்னாங்க. JPR வெளிப்படை, அவர் ஒரு படை வச்சிருந்தாரு, வெளிப்படை. அது நம்ம அடிக்கிறதுக்கு, வதிக்கிறதுக்கு, போராட்டத்தை ஒழிக்கிறதுக்கு. எம்ஜிஆர் அடிக்கடி சொல்லுவார், மக்களை வைத்து சந்திப்பேன். அப்படி அந்த போராட்டத்தை உடைப்பிற்கு எடுத்த நடவடிக்கை எதுவும் பலனளிக்காமல் உறுதியாக மற்றவர்கள் ஊசலாடிய நேரத்திலே பிபிசியினுடைய அந்த ஆளுமைதான், பிபிசியினுடைய முதல் இடத்தில் அவர் நிற்கிறார் என்ற அந்த தோற்றம் தான் அந்த போராட்டத்தை வெற்றிக்கு இட்டுச் சென்றது. அப்போ நான் போராடிட்டு இருக்கிற போது, முழு ஒப்பந்தம் போன்று பேசும் போது, ஒரு சிலர் எம்ஜிஆரோடு ரகசியமாக பேசினார்கள். முதலமைச்சரோடு அவருடைய கடும் பரந்த எதிரிகள் என்று நாம் கருதி கொண்டிருப்பவர்கள் அவரோடு பேசினார்கள். போராட்டத்தில் தொழிலாளிகளை நாம் நினைக்கிறோம், அவரோடு பேசினார்கள். 30 ரூபாயாவது நீங்க இடைக்காரங்க கொடுக்க கூடாதுன்னு கேட்டாங்க. 30 ரூபாயாவது எம்ஜிஆர் பார்த்தாரு, ஓ 30க்கே விழுந்துருவானது போல இருக்கு என்று சொல்லி அதை அப்படியே ஒத்துக்க முடியாதுல்ல, 27 ரூபாய் இடைக்காரங்க பாருங்க. முதல் இடைக்கால நிவாரணம் 27 ரூபாய். போக்குவரத்து தொழிலாளியின் வரலாற்றில் நேரடியாக பேசி பெறுகிற 27 ரூபாய் வந்தது. அந்த வேலை பிறகுதான் நடைமுறையை சந்தித்தோம், பணிவாங்கலை தொடர்ந்து நாம் சந்தித்தோம், ஏகப்பட்ட இடமாற்றங்களை சந்தித்தோம், இதையெல்லாம் சந்தித்தோம். இந்த ஒவ்வொரு தருணமும் ரொம்ப 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 நெருக்கடியான தருணங்கள். அவர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய காலம் இன்றைக்கும் நாம் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
இந்த 67 77-78 வரை திமுக ஆட்சியில் இருந்த அந்த போராட்ட காலத்தில் தோழர் விபிசி போக்குவரத்து நிலை ஒரு பக்கம் திறக்கிறாரு, போனஸ் என்ற போராட்டத்தை நடத்துறாரு. நீங்க 1970 நாம் முதல் ஒரு வேலை நிறுத்தம், ஒரு நாள் வேலை நிறுத்தம், போனஸ் வேண்டும் என்ற ஒரு நாள் வேலை நிறுத்தம். உங்களுக்கு போனஸ் உரிமையே கிடையாது என்று அவர்கள் வாதிட்டார்கள். நாம் அக்டோபர் 22 ஒரு நாள் வேலை நிறுத்தம் என்று அறிவித்தோம். ரொம்ப பலவீனமான வேலை நிறுத்தம், நம்ம இன்னும் ஒரு 30% 20% கூட வேலை நிறுத்தத்தில் ஈடுபடவில்லை, ஆனால் வேலை நிறுத்தம் என்று அறிவித்தோம். அந்த வேலை நிறுத்தத்துக்கு உடனே, அதுக்கு முன்னாடி எல்லா போராட்டம் நடக்குது, இந்த போராட்டம் அதே தருணத்தில் நடக்குது. உடனே அன்றைய திமுக ஆட்சி, கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற ஆட்சி இந்த போராட்டத்தை உடைக்க வேண்டும், குறிப்பாக விபி சிந்தன், குச்சேலர், ஹரிபன், பரமேஸ்வரன் இந்த கம்யூனிஸ்ட் தலைவர்களை தொழிலாளிகளோடு பேசுகிற, தொழிலாளிகளோடு அவங்க இருக்கிற அந்த வாய்ப்பையை தடுத்துடணும், அவங்கள சிறையில வந்து நிரந்தரமாக உள்ள வைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ண வேண்டும் என்று நினைக்கிற அந்த அளவுக்கு இந்த போராட்டங்களின் உக்கிரம், இந்த போராட்டங்களை எந்த காலத்தில் எதை கொண்டும் உடைக்க முடியாமல் தடுத்து நின்ற அவருடைய இது சேர்த்து இந்த 4 பேர் மீது எதிராக வழக்கு போட அவரை வைத்தது. என்ன வழக்கு தெரியுமா? டிஃபென்ஸ் இந்தியா ரூல்ஸ், அரசுக்கு எதிராக அரசை கவிழ்க்க சரி செய்யக்கூடிய சரத்து, அதாவது ராஜதுரோக குற்றச்சாட்டு. அந்த அதனை நீங்க கைது பண்ணினால் நீங்க எதுவுமே பண்ண முடியாது, அதாவது ஜாமீன் கேட்க முடியாது, குற்றச்சாட்டு கொடுக்க கேட்க முடியாது, எதுவுமே கேட்க முடியாது, உங்களுக்கு விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அந்த ரூல்ஸ் கையில் கொண்டதா அப்படியே பிடிச்சு கொண்ட வச்சு வச்சு அவ்வளவு தண்ணி உள்ள வேண்டியதான். அப்படி இந்த 4 பேரையும் பிடிச்சாங்க, இல்ல விபிசி முதல்ல பிடிச்சாங்க, பிடித்து தனிமை சிறையில் 4 பேரையும் 4 ஜெயில வச்சாங்க. அந்த அளவுக்கு அந்த அரசு இவர்களை தனிமை சிறையில் பிடித்து டிஃபென்ஸ் இந்தியா ரூல்ஸில் விசாரணை தேவையில்லாத, வழக்கு நடத்த இயலாத ஒன்றில் அவர்களை கைது செய்து வைக்க வேண்டும் என்று கருதுகிற அளவுக்கு அன்றைக்கு தமிழகம் போராட்ட களமாக இருந்தது. அதனுடைய தளபதியாக அவர் நின்றார். இதெல்லாம் சேர்ந்துதான் 72 அவர் கட்சியால் கூட்டியது. அந்த 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 சம்பவம் அவர் மரண வாயில் வச்சுட்டு திருப்பி அடுத்த சம்பவம் சிறையில் ஏராளமாக அவை டேம் ஃபேக்டரியில் ஒன்று, அதுக்கு பிறகு இது. இந்த கட்டியால் அவரை குத்தி அவருடைய நுரையீரலிலே ஒரு ஒரு 3 இன்ச் கிழிஞ்சிச்சு நுரையீரல். அந்த கட்டி போய் முதுகலை குத்தி அது நுரையீரல் வரைக்கும் போய் கிழிச்சிருக்கு. கட்டியால் குத்தின பிறகு அவர் பஸ்ல போறார், 64 நம்பர் ரூட் பஸ்ல போறார், டவுன் பஸ்ல அவர் போற. டாக்ஸி பிரேக் டவுன் ஆனது, நாங்க வந்து பேசுறோம், ஏன்னா அவங்க நோட்டீஸ் போட்டிருக்காங்க, இவங்களை கொல்லணும்னு நோட்டீஸ் போட்டாங்க, தாக்கணும்னு நோட்டீஸ் போட்டாங்க. திமுக கட்சிக்கு இந்த மாதிரி நோட்டீஸ் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே ஐஜிக்கு கடிதம் எழுதியாச்சு, எங்க உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, இந்த மாதிரி தாக்க திட்டமிட்டு இருக்கிறாருன்னு நம்ம கடிதம் எழுதிட்டோம். குஜலர் கடிதம் எழுதிட்டார், நம்ம கடிதம் எழுதிட்டோம். அதுக்கப்புறம் நீங்க வந்து பஸ்ல, வழக்கமா பஸ்ல தான் அப்ப போவார், அவரு பஸ்ல போகிற இன்னைக்கு வந்து டாக்ஸியில போகணும், பாதுகாப்பா போகணும் சொல்லிட்டோம். குஜலர் வேற பக்கமா போயிட்டாரு, இவர் டாக்ஸியில போறாரு. டாக்ஸி பிரேக் டவுன் ஆனதுனால இடையில பஸ் ஏறி அவர் போறாரு. அந்த பஸ் ஒவ்வொரு பேருந்தும் ஒரு வைக்கோல் வண்டியை வைத்து திருத்தி சோதித்து அனுப்பப்படுகிறது. இதுல ஒரு வராரா, இவங்க வர்றாங்களா, சோதித்து அனுப்பப்படுகிறது. அப்படி சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பேருந்தில் இருப்பதை கண்டுதான் இதோ சித்தன் இருக்கிறான் என்று அடிக்க தொடங்கினார்கள். பிறகு கட்டியால் குத்த தொடங்கினார்கள். சீட்ல உட்கார்ந்து இருக்கிறாரு, அடிக்கிறாங்க, ரெண்டு சீட்டுக்கு இடையில குப்புற அப்படியே விழுந்துடுறாரு. விழுந்தவா கட்டியால குத்துறாங்க, நீட்டமான கட்டியால குத்துறாங்க. அதுக்கப்புறம் ஏராளமான அடி, அடிச்ச பிறகு செத்தானா பாரா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் காலில் பலமா அடிக்கிறான். அடிக்கும் போது அவர் ஏதாவது அசைஞ்சிருந்தாருன்னா சாகல, மறுபடி குத்தான்னு சொல்லியிருப்பாங்க. இவன் உயிர் இருக்கா பாரு என்ற பிறகு அடி விழுகிற போது அவர் எல்லா திறவிலையும் சக்தியை பயன்படுத்தி அசைவே இல்லாம கிடந்தது, செத்தானான்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் முனகம் கேட்டு மற்றது கேட்டு தொழிலாளி நம்ம டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர் எல்லாரும் சேர்ந்து ஸ்டாண்டில் கொண்டு போய் அப்படிதான் அவர் வந்து உயிர் உழைத்தார். டாக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? உமாபதி என்பவர்தான் அவருக்கு ஆபரேஷன் பண்ண முக்கியமான டாக்டர். அவர் சொன்னாரு, நாங்கெல்லாம் செஞ்சோம், டாக்டர்களுக்கு முக்கியமான பங்கு இருக்கு, ஆனா எல்லாத்த விட பங்கு அவருடைய மன உறுதி தான் அவர் உயிரோடு இருப்பதற்கு காரணம் என்று அவர் சொன்னார். என்ன மன உறுதி? இவர் போற போது
அவர் கையிலாடி இங்க உடஞ்சிருக்கு, இங்க உடஞ்சிருக்கு, இங்க உடஞ்சிருக்கு, எல்லா பக்கமும் உடஞ்சிருக்கு. ஒரு பக்கம் ரத்தம் போகுது, கட்டில உட்கார ரத்தம் போகுது. அவங்க முதல்ல செக்சர்ல வச்சு எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு கூட்டிட்டு போறதுக்கு அவங்க முயற்சி பண்ற போது விபிசி அப்ப சொன்னாராம், முதல்ல ரத்தத்தை திருந்துங்க எக்ஸ்ரே அப்புறம் எடுக்கலாம். அவரே சொன்னாங்க சொல்றாரு. அந்த மாதிரி அவர் வந்து அந்த 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 கத்தி குத்துக்கு ஆளாகி அது எதுக்குன்னா, அவர் நடத்திய தொடர்ச்சியான போராட்டங்களுக்கு ஆட்சிக்கு எதிராக, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திய ஒரு தளபதியில் அவர் ஒருத்தர், முக்கியமானவர், மிக முக்கியமானவர். இது எல்லாம் இருக்கிற போதும் அவர்களுக்கு ஏற்கனவே இருக்கிற தொடர்பு நான் உங்களுக்கு சொன்னேன், அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற உறவை நான் சொன்னேன். இந்த உறவுகளுக்கு மத்தியிலே இது அதே மாதிரி தொழிலாளி வர்க்கம் என்று வருகிற போது, தொழிலாளி வர்க்கத்தினுடைய போராட்டம் என்று வருகிற போது, எந்த உறவும் தொழிலாளி வர்க்கத்தை விட்டு கொடு, தொழிலாளி வர்க்கத்தை வந்து தாக்காம விட்டுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அந்த வர்க்க வெறுப்பு என்பது அவர்களிடம் மிக ஆழமாக இருக்கும் என்பதுதான் பிபிசி இந்த போராட்டங்களோடு நாமளோடு இருக்கிற போதான் பார்க்கறது. உனக்கு அவருக்கு ஃப்ரெண்டு தான், நம்ம ஃப்ரெண்டு தான் சொல்லிக்கலாமா அப்படின்னு வேற எதையா சொல்லலாம். நீ ஏதாவது திருப்பி இருந்த அல்லது வேற ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் மற்றது பண்ணிட்டா அவன் ஃப்ரெண்டு சொல்லிக்கலாம், கேச வாபஸ் வைக்கலாம், போயிடலாம். ஆனா முதலாளியை எதிர்த்த போராட்டத்தில் நீ நண்பன் என்கிற காரணத்தினால் போராட்டத்தில் உனக்கு ஆதரவாக அரசு எந்த முடிவும் எடுக்காது. கலைஞராக இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எடுக்க மாட்டாங்க என்பதற்கான அதுதான் கிளாஸ் கிளாஸ் அவுட்லுக் அப்படின்னு நம்ம சொல்றோம். நீங்க வர்க்க போராட்டம் என்று வந்து விடுமானால் அந்த வர்க்கத்தின் நலனை காப்பாற்றத்தான் முதலாளிகள் உறுதியாக இருப்பார்கள். முதலாளிகளுக்கு ஆதரவாக இருக்க ஆட்சியாளர்கள் உறுதியாக இருப்பார்கள். அவங்க நலனை காப்பாற்றுவதில்லை. அது வருகிற போது நாம் சமரசமற்று நாம் போராட வேண்டும், நாம் உறுதியாக நின்று போராட வேண்டும். உன் போராட்ட வலிமை ஒன்றுதான் உனக்கு வெற்றியை கொண்டு வரும், வேறு எதுவும் கொண்டு வராது. நீங்க வந்து நாம 70 ஜப்பான் திட்டத்தை எதிர்த்து 76 கடைசியில் போராடுற போது கடைசியில் ஒரு 98 பேரை கைது பண்ணி சிறையில் வச்சு, அதுதான் நம்முடைய முக்கியமான தலைவர் நம்முடைய சந்திரன் பாஸ்கரன் எல்லா தலைவரும் அதில் இருந்தாங்க. 98 பேரை கைது பண்ணி 98 பேரையும் வந்து டிஸ்மிஸ் பண்றது முடிவு எடுத்துட்டாங்க. பண்டுட்டு அமைச்சர் தான் நம்ம போக்குவரத்து அமைச்சர், டிஸ்மிஸ் பண்றது முடிவு எடுத்துட்டாங்க. உடனே பிபிசி போய் பேசி பார்த்தாரு, கலைஞர்கிட்ட போய் பேசி பார்த்து பார்த்து பார்த்தாரு, வந்து நான் என்னப்பா பண்றது அவன் ஒத்து பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்ட்டாரு. பண்டுட்டு அமைச்சர் ஒத்து பண்ணிக்கலாம் அவரால் சொல்ல முடிஞ்சது. நம்பி அந்த தொழிலாளிக்க நம்பிக்கை ஊட்டி, கவலைப்படாதீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை ஊட்டி எதிர்கொள்ளுங்கள், டிஸ்மிஸை எதிர்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் அந்த கூட்டத்தை முடித்தார். அதுக்கப்புறம் மா போசு விஞ்ஞானம் மற்றவர்கள்லாம் தலையிட்டு, மா போசு விஞ்ஞானம்லாம் நமக்கு தூதுவர்களாக போய் அவர் மேலவையினுடைய இதாக எல்லாம் போய் அது ஒரு முடிவு கொண்டு வச்சுங்களேன். இன்னைக்கு வரைக்கும் போக்குவரத்தில் ஒரு வேலை நிறுத்தத்தை செய்த காரணத்திற்காக ஒரு தொழிலாளியும் இத்தனை ஆண்டுகளில் இத்தனை போராட்டங்களுக்கு பிறகும் வேலை நீக்கம் செய்ய பழிவாங்கப்பட நாம் அனுமதித்ததே கிடையாது. அதிகபட்சமான டிரான்ஸ்பர், அதிகபட்சமான டிரான்ஸ்பர். இப்ப இந்த வழக்கை பத்தி சொல்றாங்க, அந்த மாதிரிதான் ஒரு வழக்கா இரண்டு வழக்கா ஆயிரக்கணக்கான வழக்குகள். இப்போது அவர்களுக்கு புரியாத ஒரு புதிர் என்னவென்றால், இவ்வளவு தாக்குதலுக்கு பிறகு, இவ்வளவு பழிவாங்கலுக்கு பிறகு எப்படி 20,000-30,000 பேர் செங்கொடிக்கு கீழே இருக்கிறார்கள் என்பதுதான் அவர்களுக்கு இப்போது புரியாத புதிர். அது என்ன என்ன புதிர், அது ஒரு புதிரும் இல்ல. நம்முடைய கொள்கை, இந்த கொள்கை உன்னை காப்பாற்றும் என்று பிபிசி அவருடைய துவக்கத்தில் இருந்து ஒவ்வொரு முன்னணி ஊழியருக்கும் அவருடைய ரத்தத்தில் அவர் ஏற்றி வைத்திருக்கிற அந்த உணர்வு, அது வாழையடி வாழையாய் படிப்படியாய் இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இப்போதுதான் ஒரு சின்ன இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது. 2007 பிறகு ஒரு நீண்ட புதிய அப்பாயின்மெண்ட்டே இல்லாம போய் இப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து இப்போ அது வந்திருக்கிற புதியவர்களுக்கு நாம் ஏராளமாக போதிக்க வேண்டியிருக்கிறது. பிபிசி நம்முடைய கோரிக்கைகளை பற்றி பேசுகிற போது, போக்குவரத்து கோரிக்கைகளை பற்றி பேசுகிற போது வெறுமனே அது மட்டுமல்ல, மாறு பஞ்சப்படி யாருடைய சாதனை என்று நினைக்கிறீர்கள்? மாறு பஞ்சப்படியிலே பைசாவை உயர்த்தி யாருடைய சாதனை என்று நினைக்கிறீர்கள்? ஒரு கட்டத்தை தொழிலாளி சொன்னான் பஞ்சப்படி என்று கூட அதை சொல்ல மாட்டான். இது பிபிசி பணம் என்று சொல்லுவான், பிபிசி காசியா பாக்கியா. அப்படி ஒவ்வொன்றாக நாம் எடுத்து நடத்திய போராட்டங்கள் இவையெல்லாம் நாம் பெற்ற பண சலுகைகளுக்கான போராட்டம், ஆனால் பொதுத்துறையை காப்பாற்றுகிற போராட்டம்.
அரசியலில் போக்குவரத்து தொழிலாளியும் இதர தொழிலாளர்களும் ஆற்ற வேண்டிய, நீங்க நெய்வேலி சேலம் ஸ்டீல் துறைமுகம் அனைத்து கேந்திரமான தொழில்களிலும் அவருடைய பங்கு, அவருடைய உழைப்பு, அவருடைய வழிகாட்டல் இல்லாமல் தமிழகத்தில் எதுவும் 67 பிறகு நடந்தது கிடையாது. தமிழ் மண்ணில் அவர் ஆற்றாத கடமை இல்லை. விவசாயிகளை திரட்டினார், விவசாய கூலி தொழிலாளிகளை திரட்டினார். ராமநாதபுரத்தில் தான் அவருடைய கட்சி வேலை முதலில் தொடங்கியது. வகுப்புகள் இன்று எல்லாம் கடைசியிலே சென்னைக்கு தொழிற்சங்க பணிக்காக அனுப்பப்பட்டு 64 பிறகு இன்றைக்கு கனகராஜிங்க அவர் தீக்கதர். தீக்கதர் என்கிற வார இதனை தொடங்கியதிலும் அந்த வார இதனை தொடர்ந்து கொண்டு வருவதிலும் பெரும்பங்காற்றியவருடைய முக்கிய பங்காற்றியுள்ளார். என்சிபிஎச்சினுடைய ஒரு டைரக்டர் அவர், அவர் 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 அவருடைய இந்த கட்சிக்குள் அவருக்கு இருந்த பங்கு. அப்படி எல்லா விதமான தளங்களிலும் எல்லா விதமான களங்களிலும் அவர் பணியாற்றினார். இத்தனைக்குமே இன்றைக்கு ஒரு தொழிற்சங்க தலைவராக தான் மற்றவர்களால் அவர் அறியப்படுகிறார். ஆனால் மிகச்சிறந்த ஒரு ஒரு தத்துவ மேலே அவர் சமஸ்கிருதம் தெரியும். சமஸ்கிருதத்திலேயே பலவற்றை படித்திருக்கிறார், வேதங்களை படித்திருக்கிறார். அதே மாதிரி சின்ன வயசுலேயே, ஏன்னா அது அந்த கேரளத்தின் பழக்கம் போட்டிருக்க, பிபிசி வாழ்க்கை வரலது, இஎம்எஸ் வாழ்க்கை வரலாறு பற்றி தான் உங்களுக்கு தெரியும். 15 வருஷத்துக்குள்ளேயே வேற மக்கள்லாம் படிச்சிடணும், தண்ணியில் நின்று குளத்து தண்ணியில் நின்று படிக்கணும். இஎம்எஸ் அவர் அவருடைய இளம் பருவத்தை பற்றி எழுதியிருப்பது. அங்கிருந்த நிலைமை நோக்கிகளே சமஸ்கிருதம் அவருக்கு நன்றாக தெரியும். படித்தார். புத்தர் இந்திய மரபில், இந்திய தத்துவ மரபில் முற்போக்கு, இந்திய தத்துவ மரபில் நாத்திகம், இந்திய தத்துவ மரபில் அந்த வேத அநீதிகளுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தவர்களுடைய அவர்களுடைய தத்துவம், இவற்றை பற்றி எல்லாம் அவர் ரொம்ப ரொம்ப விளக்கமாக அவருடைய பல வகுப்புகள் உண்டு. அது சில புத்தகமாக வந்திருக்கிறது. அதையெல்லாம் நான் மீண்டும் கொண்டு வர வேண்டும். நான் அவரிடம் இது ஒவ்வொன்றை பற்றியும் கேட்டது எனக்கு வந்து எனக்கு இன்றைக்கும் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது. புத்தரை பற்றி அவர் பேசினால் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். எதை பற்றி பேசினாலும் அது அவராக அவர் இருப்பார். எதை பற்றி பேசினாலும் நீங்க மருத்துவத்தை பற்றி பேசினா மருத்துவராக இருப்பார் அவர், ஏராளமாக சொல்லுவார். அப்படி எல்லா துறைகளிலும் நமக்கு தெரிய வேண்டும், எல்லா துறைகளிலும் நமக்கு பாண்டித்தம் இருக்க வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்திய, வாழ்ந்து காட்டிய ஒரு தலைவர் அவர். வெறுமனே ஒரு துறை என்ற துறை மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் அப்படி இருக்க முடியுமா? முடியும். அதை நமக்கு நடைமுறைப்படுத்தி காட்டியதோடு எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் யாரு? எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் ஒரு போராளி, அவர் ஒரு போராட்டக்காரன், இல்லாதவனுக்கான போராட்டக்காரன். அடக்கப்படுகின்றவன், ஒடுக்கப்படுகின்றவன், ஏமாற்றப்படுகின்றவன், வஞ்சிக்கப்படுகின்றவன், அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு போராட்டக்காரன். அவர் மாதிரி நீங்க வியட்நாம் யுத்தத்தின் போது நாங்கெல்லாம் உள்ள வரும்போது அவரோடு தொடர்பு வைக்கிற அந்த காலம் வருகிற போது வியட்நாம் யுத்தம் உச்சத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வியட்நாம் யுத்தத்தை பற்றி அவர் பேசுவது, ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக அவர் பேசுவது, கடைசியில் சோவியத் யூனியன் போனார். சோவியத் யூனியன் போய் அவர் உயிரோடு திரும்பவில்லை. அவருடைய வீட்டிலே திரும்ப திரும்ப எங்களை கேட்டுக்கொண்டிருந்த கேள்வியை தான், எதற்காக அவரை வெளிநாட்டுக்கு அனுப்பினீர்கள்? இதற்காகவா? சோவியத் யூனியன் போனார், மேதின நிகழ்ச்சியில கலந்து கொண்டார், பிறகு பல பகுதிகளை பார்க்க வேண்டும் என்பதற்காக சுற்றுப்பயணம் போனார்கள். சோவியத் யூனியனில் இருந்து 1500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய வோல்காத்ரே என்கிற இடத்துக்கு, என்ன அபிப்பிராயம், அந்த இடத்துக்கு அவர்தான் போக வேண்டும் என்று சொல்லியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். அவருடைய ரஷ்ய புரட்சி வரலாறு வகுப்பு கேட்ட அத்தனை பேருக்கு தெரியும். அந்த ஊரை பற்றியும் அங்கு இருக்கிற அந்த அந்த சின்ன மலையை பற்றியும் அவர் பேசாமல் இருக்க மாட்டார். இப்போ ஒரு டேப் கேட்கலாம். சோவியத் யூனியன் ஹிட்லர் தாக்கிய போது ஹிட்லரை எதிர்த்த போராட்டத்தில் மிக முக்கியமான ஒரு போர்க்களம் அந்த இடம், அந்த ஓட்டிருக்கிற மிகப்பெரிய நாசத்தை சோவியத் யூனியனுக்கு அவன் ஹிட்லர் உருவாக்கிய அந்த நாசத்திலே பெரும் சேதத்துக்கு ஆளான பகுதி அந்த பகுதி. எல்லா மக்களும், அவர் சொன்ன சொன்ன மாதிரி எல்லா மக்களும் கையில் கிடைத்ததை எதிர்த்து போராட தொடங்கினார்கள். டிராக்டர் செய்வதற்காக நிறுவப்பட்டிருந்த தொழிற்சாலை எல்லாம் டேங்க் செய்வதற்கான தொழிற்சாலைகளாக மாற்றப்பட்டது. எல்லாம் தெரியும் ஹிட்லர் நடந்த அவர்கள் எங்க இருக்கு. ஆனா ஒவ்வொரு தொழிற்சாலையும் உடனே இன்னொன்றாக மாறுவதற்கேற்ற வகையிலேயே வடிவமைக்கப்பட்டிருந்தது.
நேற்று டாக்டர் பண்ணா ஒரு ஒரு வாரம் கழிச்சு டாக்டர் பண்றாங்க. அப்படிதான் அதையெல்லாம் ஸ்டாலின் ஏற்பாடு செய்திருந்தார். அந்த ஊர்ல ஏராளமான சாவு நடந்த இடம், ஹிட்லருடைய படை கொண்டு குவித்த இடம். ஒரு தாய் அங்க வந்து அந்த வீட்டில் ஒரு மரணம் நிகழ்ந்து விட்டால் அங்க ஒரு கொட்டி இருக்குமா, அவங்க வீட்டில் அந்த வீட்டில் கொட்டி இருக்குமா, அவங்க மரபு கொட்டி அந்த கொட்டியில திறந்து அதுக்குள்ள இருக்கிற கருப்பு அங்கியை எடுத்து கருப்பு துணியை எடுத்து அவங்க பயன்படுத்திட்டு சடங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் படிச்சு உள்ள வச்சுருவாங்க. அந்த தாய் அந்த யுத்தத்தின் போது 11 முறை பெட்டியை திறந்து கருப்பு அங்கியை எடுத்தார். மகன் போனார், திரும்பவில்லை. அடுத்த மகனை அனுப்பினார், திரும்பவில்லை. மைத்துனனை அனுப்பினார், திரும்பவில்லை. தம்பியை அனுப்பினார், திரும்பவில்லை. அடுத்தடுத்து சாவு, போருக்கு போனவன் யாரும் திரும்பவில்லை. அந்த தாய் மீண்டும் மீண்டும் இந்த போரில் நம்முடைய தந்தையர் நாடு வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அந்த குடும்பமே சாவை எதிர்கொண்டது. 11 சாவுகள். அந்த சாவுகளை பற்றி நீங்க சொல்லுவார். அந்த தாய்க்கு அந்த ஊரில் இருக்கிற ஒரு 100-150 அடி உயரம் உள்ள ஒரு குன்றின் மீது ஒரு சிலை. இப்போ நீங்க 10 நேரங்களை பார்க்கணும், ஒரு ஒரு தாய் சிலை இருக்கிற மாதிரி இருக்கு. அது அந்த தாய் தான், வீரத்தாய். ஐயோ, பையன் ஒரு பையன் போயிட்டான், பக்கங்களை காப்பாற்றி நினைக்கலாம். அடுத்து அனுப்புறான் குரநானூற்ல படிக்கிற தாய் மாதிரி. அந்த தாயை பற்றி டிபிசி பேசினா கலைஞர் அவரே கலைஞர். அந்த இடத்துக்கு போகணும்னு அவர் சொல்லியிருப்பார். போனாரு. அவருக்கு ஏற்கனவே இருதய நோய். ஒரு 100 உயரம், 150 உயரம் இருக்கிற ஒரு ஸ்டீப்பா இருக்கிற ஒரு இதுவாம், அதுல அவர் ஏறி இருக்க கூடாது, ஆனால் ஏறுவேன் என்று அடம்பிடித்திருப்பார். அந்த தாயின் மீது அவருக்கு இருந்த அந்த போரில் தியாகம் செய்த அந்த மக்கள் மீது அவருக்கு இருந்த அளவு கடந்த ஈர்ப்பு. நான் மெதுவாக வருகிறேன் என்று சொல்லி போயிருப்பார். அதுதான் அவர் முடிவுக்கு காரணம். ஒவ்வொரு பேச்சிலும் எந்த இடத்தை எந்த தாயை அவர் குறிப்பிடாமல் இருக்க மாட்டாரோ அந்த தாயின் காலடி ஒரு நாம் அவரை இழந்திருக்க கூடாது. இங்க இருக்கிற போதும் இதை நீங்க செய்யக்கூடாது, உங்களுக்கு ஒத்துக்காது, உடம்பு ஒத்துக்காது, நீங்க பண்ணாதீங்க, இங்க வர வேண்டாம் என்று சொன்ன எதையும் அவர் கேட்டது கிடையாது. வேலை 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 எந்த வேலையும் ஒத்தி வச்சது இல்லை. நான் ஒருத்தர் ஒரு 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 தொழிற்சங்க செயலாளர் ஒரு வேலையை செய்யலை, செய்யணும்னா ஒரு வாரம் 2-3 வரல. வரும்போது அவர் வந்தார், ஏன் என்ன செய்யலன்னு கடுமையாக திட்டினார். கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் திட்டினார், கடுமையாக திட்டினார். என்ன நினைச்சிருக்கீங்க, எதுக்கு இந்த வேலையை செய்ய மாட்டியா, டைம் செய்ய மாட்டியா நீ? தோழர், எனக்கு உடம்பு சரியில்லை சொல்ல அப்படின்னு அவர் சொன்னார். அவர் கேட்டார், என்ன விடமா அவனுக்கு உடம்பு சரியில்லை, என்ன விட உடம்பு மோசமோ? அவருக்கே தெரியும் அவர் உடம்பு அவ்வளோ மோசம்னு. ஆனால் எந்த வேலையும் நிறுத்தினது கிடையாது. அவர் வெளியூர் போறது நிறுத்தினது கிடையாது, பேசுனது நிறுத்தினது கிடையாது, எதையும் நிறுத்தினது கிடையாது. அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அதுதான், வேலை செய்து கொண்டே இரு, உடம்பு ஒத்துக்கொள்ளும் அளவுக்கு என்பது முக்கியம். அதே நேரத்தில் வேலையை நிறுத்தாதே. இப்போ நான் நினைக்கிறேன், என்ன விட வேணா உனக்கு உடம்பு மோசம் அவர் கேட்டார். இப்பவும் அதுதான். ஆகவே நான் நம்முடைய வேலை என்பது மற்றவர்களுக்கு வேலை செய்தது நமக்கு சுகம் இருக்கிறது, மற்றவர்களுக்கு வேலை செய்ததுதான் நமக்கு மகிழ்ச்சி இருக்கிறது, அதுதான் எனக்கு சந்தோஷம் இருக்கிறது என்று மாற்ற சொன்னார் பாருங்க. அதன்படி வாழ்ந்தவர் அவர் கடைசி வரை. அந்த வாழ்க்கை, அந்த அர்ப்பணிப்பு வாழ்க்கை, அந்த தியாக வாழ்க்கை, அந்த மேடலை நிற்க வாழ்க்கை, எடுத்த வேலை எதையும் மிக கச்சிதமாக சிறப்பாக யோசித்து சிந்தித்து நேரம் பார்க்காமல் எப்போது பார்த்தாலும் காலையில் நீங்க டிவிஎஸ் போராட்டம், இந்த போராட்டம், அந்த போராட்டம் என்று எடுத்தால் நூற்றுக்கணக்கான பேருக்கு அவரே பதிலளிக்க வேண்டிய கட்டாயம், விசாரணைக்கு அவரே பதிலளிக்க வேண்டிய கட்டாயம். விடிய காலை 6-7 எங்களுக்கு போன் பண்ணும், உடனே எங்க கிளம்பி வா அப்படின்னு. அங்க போனா டிக்டேட் பண்ணணும், உட்காந்து நாங்கள் எழுதணும். இன்னொரு டைப்பிஸ்ட கொண்டு வா, கிளம்பி வா,
உடனே அவர் ஒருவா வந்தவங்க உட்காந்து டிக்டேட் பண்ணாங்க, ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டிக்டேட் பண்ணிட்டு இருப்பாரு. சரி மணி ஒன்பதாச்சு சாப்பிடுவேப்பா, அவங்க ஒய்ஃப் டீச்சர் அவங்க வேலைக்கு போயிடுவாங்க, சாப்பிடணும், நீ சாப்பிட்றியா? ஒரு இட்லி தான் கொடுப்பாரு, ஒரு இட்லி தான் நமக்குள் அவர் உருவாக்கி இருந்த ஆற்றல், நமக்கே அறியாமல் நமக்குள் அவர் உண்டாக்கி இருந்த ஆற்றல், அதுதான் இன்றைக்கு நம்முடைய இயக்கத்தை காப்பாற்றி இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க தலைவன், நமக்கு எந்த தொய்வும் அவருக்கு பிறகு ஏற்பட்டதில்லை. அவருக்கு பிறகு முக்கியமான மூன்று நான்கு சம்பவங்களை நாம் சந்தித்தவர்கள், கொடியெல்லாம் அறுத்து போட்டு எந்த சங்கமும் வேண்டாம் என்றெல்லாம் நமக்கு எதிராக ஒரு பெரும் போரை, ஒரு கழகத்தை உண்டாக்கிய காலம், அதை நாம் சந்தித்து மீண்டோம். அரசூழியர் போன்ற அந்த கோஷங்களை எல்லாம் எழுப்பி நமக்கு எதிராக பெரும் கழகம், சங்கமே இனி இருக்காது என்று சொன்ன அந்த இவைகளை எல்லாம் தாண்டித்தான் நாம் வந்திருக்கிறோம். அதற்கெல்லாமே காரணம் அவர் நமக்கு விட்டு சென்றிருக்கிற பாரம்பரியம், அவருடைய லெகசி, அவர் கற்றுக் கொடுத்தவை தொடர்ந்து நமக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கும். நாம் இங்கே வேலுச்சாமி குறிப்பிட்டதை போல மிக வலுவான, மிக சக்தி மிக்க ஒரு இயக்கத்தை கேந்திர தொழிலான இந்த போக்குவரத்தில் நாம் உருவாக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த போக்குவரத்து தொடர்பான இதர எல்லா துறைகளிலும் உங்களுடைய காலை பதிக்க வேண்டும், உங்களுடைய வேலையை பதிக்க வேண்டும். ஆட்டோவை திரட்டுங்கள், மோட்டாரை திரட்டுங்கள், லாரியை திரட்டுங்கள், மெக்கானிக்களை திரட்டுங்கள், மற்றவர்களை திரட்டுங்கள். மோட்டார் வாகன சட்டம் இன்றைக்கு மிகப்பெரிய அணி, மிகப்பெரிய அக்கிரமமாய் நம்முடைய தலையிலே வந்து கொண்டிருக்கிறது, மிகப்பெரிய அறிவு சக்தியாய் நமக்கு எதிராக வந்து கொண்டிருக்கிறது. மோட்டார்களை திரட்டுகிற அந்த பொது பணியிலேயும் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு தோழர் பிபிசி என்றைக்கும் நமக்கு ஆதர்சமாக இருப்பார். அவரை பற்றிய எண்ணற்ற தகவல்களை தொடர்ந்து நாம் போக்குவரத்து தொழிலாளியிலும் புத்தகங்களாகவும் நாம் கொண்டு வருவோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை தந்த உங்களுக்கு, மிகச்சிறப்பான இந்த விழாவை நடத்திய உங்களுடைய சங்கத்திற்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து என்னுடைய உரையீடு செய்கிறேன். வணக்கம்.